ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பன்னீர் வச்சுட்டு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்னைக்கு வந்து 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்காக ஒரு கைப்பிடி மல்லி எடுத்திருக்கேன். இது கூடயே ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கலாம். இது கூடயே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4-5 பல் போல பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இது கூடயே இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சிட்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னா கூட நீங்கள் சமைக்கும் போது சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரை சூடு பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து 1 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். இது கூட 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நிறைய தக்காளி சேர்த்துட வேண்டாம், அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி புளிப்பாயிரும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு இந்த படியில் 2 படி அரிசி எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். எடுத்து 2-3 டைம் கழுவி மட்டும் வச்சுருக்கேன். ஊற வைக்க வேண்டாம், கழுவி வைங்க போதும். ஊற வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். இப்போது இது கூட அரிசியை சேர்த்துக்கலாம். 2 படி அரிசிக்கு நான் இன்னைக்கு 3/4 படி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக பேனை சூட் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்தும் பண்ணலாம், ஆனால் நெய்யில் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ரிச்சாக நல்லாயிருக்கும். நெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணாமல் அப்படியே சேர்த்திங்கன்னா பன்னீர்லாம் உடஞ்சிரும். ஃப்ரை பண்ணி சேர்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீஸ் பீஸாக அழகாக சூப்பராக வரும். பன்னீரை நல்லா இந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வந்து மொறு மொறுன்னு சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பன்னீரை வந்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை வந்து கடைசியாக ஆட் பண்ணிங்கன்னா உடையாமல் சூப்பராக வரும். இல்லைன்னா நம்ம கிளறும் போது உடஞ்சிரும். அவ்வளோதான், நம்ம வந்து குக்கரை மூடிட்டு 1 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு. இப்போ வந்து இதை கிளறி விட்டுக்கலாம். பொறுமையாக கிளறிக்கோங்க. பாருங்கள் பன்னீரெல்லாம் ஒன்று கூட உடையவே இல்லை, உடையாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கிண்டும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைன்னா பன்னீர்லாம் உடஞ்சிரும். சாதமும் ரொம்ப உடஞ்சி வராமல் உதிரி உதிரியாக நல்லா வரும். அவ்வளோதாங்க, பன்னீர் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.